ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டிங்க வெளிநாட்டுக்கு அப்ராடில் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோ அதாவது நீங்கள் வந்து அப்ராடில் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அப்படின்ற போது நமக்கு நிறைய கன்சல்டன்சிஸ் இருப்பாங்க ஓகேங்களா பட் எந்த கன்சல்டன்சியை நம்புறது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் ஓகேங்களா சோ இவங்களை நம்பி நம்ம பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பாங்களா நம்மள இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்குமா அங்க போய் நம்ம இங்க சொன்ன தான் வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு ஸோ அந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் ஓகேங்களா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கூகுளில் நீங்கள் அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் அதுதான் ஓஎம்சி மேன் பவர் டாட் காம் ஓகேங்களா அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து ஓஎம்சி மேன் பவர் டாட் காம் ஓகேங்களா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் தான் ஸோ இந்த கம்பெனியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டியில் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து இந்த கம்பெனியோட ஆஃபீஸும் இருக்கு நீங்க டைரக்டா விசிட் பண்றதுனாலும் அங்க போய் டைரக்டா விசிட் பண்ணலாம் அல்லது நீங்க ஆன்லைன்லயே ப்ராசஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்க நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா நமக்கு வெளிநாட்டில் ஆஃபர்ஸ் வாங்கி கொடுக்குறது ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்த தான் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து இந்த வெப்சைட்டில் டேரக்டா போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் டேரக்டா நீங்க அந்த சென்னை கிண்டியில் வந்து அந்த ஆஃபீஸை போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாத்தையும் கிளியரா சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப்கு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த டீட்டெயில் பண்ணிக்கோங்க நேமு இமெயில் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்ட்

ஸோ நீங்க அத்தனை டீட்டெயில்ஸையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிருக்கணும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக தெரியும் ஓகேங்களா ஸோ அது ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமா ஸ்பீக் பண்ண தெரியுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் வேறு ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா உங்களோட பாஸ்போர்ட்டோட இன்ஃபர்மேஷன் ட்ரைவிங் லைசன்ஸோட இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ண போதும் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்க போயிடும் போனதுக்கு அப்புறமா நீங்க ஜஸ்ட் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட ப்ரொஃபைல் எந்த ஜாபுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ என்ன டிகிரியா டிப்ளமோவா ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஜாப்ஸ் இருக்கும் ஜாபை வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இந்த ஓப் வெப்சைட்லேயே வந்து கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிளியராக இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரௌஸ் ரீசெண்ட் ஜாப்ஸ் ஓகேங்களா ஸ்டாஃப் சர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் ஃபார் ஃபீமேல் ஓகே சவுதி அரேபியாவில் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடம் ஜாப் டைட்டில் என்ன லொக்கேஷன் என்ன ரெசிக்னேஷன் என்ன எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி ரேஞ்ச் எவ்வளோ ஓகேங்களா ஸோ என்ன ஜென்டர் ஏஜ் லிமிட் எவ்வளோ என்ன ஜாப் கேட்டகரி ஸோ இது மாதிரி அத்தனை டேட் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஓகேங்களா ஸோ என்ன டேட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இன்டர்வியூ வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் அதர் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அக்காமடேஷனும் ஏர் டிக்கெட்டும் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிளியராக இப்போதைக்கு கரண்டில் என்ன ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதை வந்து டீடைல்டா இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க இங்க சர்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் வரைய எலக்ட்ரிஷியன் அதாவது ஓமன் நாட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை இருக்கு ஸோ அதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து ஐடி படிச்சிருக்கணும் ஸோ டெட்லைன் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு ஃபீஸ் எதுவும் சார்ஜ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஸோ என்ன ஃபீஸ் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆன்லைன் ரெனியூவல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் என்ன டொமஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் இருக்குது சவுதி அரேபியாவுக்கு கல்ச்சுரல் அட்டஸஸ்டேஷன் ப்ராசஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற போது ஓகேங்களா ஒரு தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் வரைக்கும் ஓகேங்களா அதாவது ஃபார்ட்டி எயிட் கேலண்டர் மந்த்ஸ் நீங்கள் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபார்ட்டி எயிட் கேலண்டர் மந்த்ஸ் வரைக்கும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும் ஆஃப்டர் தட் நீங்கள் ரெனியூவல் பண்ணால் போதும் ஓகேங்களா சப்போஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு லேபஸ் ஓகேங்களா அதாவது டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டர் கிராஜுவேட்டில் இருக்காங்க டிகிரி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குரிய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அவங்களுக்குரிய ஃபீஸ் வந்து ஐநூத்தி தொண்ணூறுபா இல்ல பிஜி டிகிரி முடிச்சிருக்காங்க இன்ஜினியர்ஸ் நர்ஸ் பேராமெடிக்கல் டெக்னீஷியன் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் நீங்க ஒரு ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து அங்கே தான் இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் அவங்கள கம்யூனிகேட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இது வந்து வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஓகேங்களா ஸோ இப்போ டிகிரி பிஜி டிகிரி இன்ஜினியர்ஸ் நர்சஸ் பேராமெடிக்கல் டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி மூணு ரூபா நீங்கள் பே பண்ணணும் டாக்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா நீங்கள் பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஸோ அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி பிஜி இன்ஜினியர்ஸ் நர்சஸ் பேராமெடிக்கல அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி மூன்று ரூபாய் ஓகேங்களா டாக்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா ரெனியூவல் சார்ஜஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்றதும் சப்போஸ் நீங்கள் அந்த அந்த டைமில் ரெனியூவல் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி அப்படின்ற மாதிரி பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதாவது ஃபிஃப்த்து மந்த் வரைக்கும் நான் ஃபார்ட்டி எயிட் மந்த் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஸோ அடுத்து நாற்பத்தி ஒம்பது ஐம்பதாவது மந்த்துக்குள்ள ரெனிவல் பண்ணியிருக்கணும் அப்படி ரெனிவல் பண்ண தவறிவிட்டால் ஓகேங்களா சோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெனிவல் பண்ண முடியாது நீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ மறுபடியும் இந்த ஃபீஸை நீங்க கட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஃபீஸ் சார்ஜஸ் நீங்கள் மற்றபடி வேற நீங்கள் ஜ செலக்ட் ஆகிட்டீங்க ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க ஃபர்தராக நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் வேறு யாராவது ஜாப் சர்ச் இருக்காங்க வெளிநாட்டு போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது க்ளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் யூ வெரி மச்